தற்போது உடனுக்குடன் நேரலில் இணைகிறோம். கோவை ஆனமலை அடுத்த ஆழியார் தடுப்பணையில் கொட்டும் மழையில் ஆபத்தை உணராமல் குளிக்கும் பயணிகள் குறித்த உடனுக்குடன் நேரலில் இணைகிறோம். இது குறித்து நிகரார் நமது செய்தியாளர் மாசிலாமணி. வணக்கம் மாசிலாமணி. ஆழியார் தடுப்பணையில் ஆபத்தான இந்த குளியல் பற்றி தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன? மாவட்ட நிர்வாகம் இது குறித்து தகவல் எதுவும் நடவடிக்கை எதுவும் எடுக்கலையா? சூர்யா, கோவை மாவட்டம் ஆனைமலை அடுத்த ஆழியார் அணை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் காலையிலிருந்து வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்தது. இதனையடுத்து இன்று விடுமுறை தினம் என்பதால் ஆழியார் அணைக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். இந்த நிலையில் வெயிலின் தாக்கத்தை குறைத்துக் கொள்ள சுற்றுலா பயணிகள் ஆழியார் உள்ள துழல் புதைமணல் நிறைந்த ஆபத்தான தடுப்பணையில் ஆபத்தை உணராமல் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குளித்து வந்தனர். இந்த நிலையில் மாலை காற்று இடியுடன் கூடிய திடீர் கனமழை பொழிந்தது. இதனையும் பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகள் மலையில் நனைந்தபடி குளித்து வருகின்றனர். மேலும் சில சுற்றுலா பயணிகள் அங்கு குளிக்க கூடாது என பலகையை வைத்திருந்ததை எடுத்து தலையில் வைத்துக் கொண்டு தங்களையும் தங்கள் குழந்தைகளையும் நனையாதவாறு தங்கள் தலைக்கு மேல் வைத்துக் கொண்டனர். மேலும் இந்த அணையில் குளித்தால் உயிர்கள் இழப்புகள் ஏற்படும் என பதாகைகள் ஆங்காங்கே வைத்திருந்தாலும் சில சுற்றுலா பயணிகள் அதை கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து கொட்டும் மலையிலும் தற்பொழுது குளித்து வருகின்றனர் என்பது வேதனை அளிக்கிறது. இதனை இங்குள்ள அதிகாரிகள் மற்றும் போலீசார் யாரும் கண்டுகொள்ளவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. சூர்யா, உடனுக்குடன் நேரலில் இணைந்தமைக்கு நன்றி மாசிலாமணி.